அன்பு நண்பர்களே, எட்லைன்ஸ் தொலைக்காட்சியில் ஆடுகளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு விவாதிக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்த்தோமே ஆனால், ரம்மி விளையாடுவதில் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், இளைஞர்கள் சிறார்கள் பள்ளி மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்கின்ற குடும்பஸ்தர்கள் இவர்களெல்லாம் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் இழந்த தொகைகள் எத்தனை ஏராளம், என்னென்ன இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், கார்ப்பரேட் நிறுவனம் இது மாதிரியான விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் மூலம் கொள்ளை லாபம் அடைகின்றன, திரைமறைவில் நடக்கின்ற இந்த விளையாட்டு கொள்ளையை கண்டுகொள்ளுமா மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும், இளைஞர்கள்கிட்ட என்ன நடக்கிறாங்கன்னா, ஆன்லைன் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு, எல்லா குழந்தைகள்கிட்டையும் எல்லா இளைஞர்கள்கிட்டையும் எல்லா மாணவ மாணவிகள்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூடியூப்பில் நிறைய கவர்ச்சியான விளம்பரங்கள், ஆன்லைன் ரம்மி விளையாடுங்க, 2000 ரூபாய் கட்டுங்க, 9 மடங்கு லாபம் கிடைக்கும் என்ற வாசகம் எல்லாம் அதில் பரவ விட்டிருக்கிறார்கள். அந்த வாசகத்தை பார்த்து இளைஞர்கள் ஏமாந்து போகிறார்கள். கவர்ச்சியான விளம்பரங்கள், கார்ப்பரேட் கொள்ளை, இளைஞர்களின் எதிர்பார்ப்பு, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆவல், பணம் இழப்பு, இளைஞர்களினுடைய பாதிப்பு, அவர்கள் மனநிலை பாதிக்கப்படுகின்றன இது போன்ற விளையாட்டுகளால். காரணம் என்னவென்றால், அண்ணா நகரைச் சேர்ந்த சமீபத்தில் டிபி சத்திரம்னு ஒரு ஊரில் ஒரு இளைஞன், 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் ரம்மி ஆடி 20,000 ரூபாயை துளைத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தெரிந்தது, தெரியாமல் எத்தனையோ இளைஞர்கள் இளைஞிகள் மாணவ மாணவியர்கள் எவ்வளவோ பணத்தை விட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் சமூக தலைவர்கள் சில பேர் கண்டிக்கிறார்கள், சில பேர் கண்டிக்காமல் நடப்பது நமக்கு என்ன, யார்னா எப்படினா போகட்டும்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதற்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஆன்லைன் விளையாட்டால் ரம்மியால் சில குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்திருக்கின்றன. யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பமும் நடுத்தெருவுக்கு வர வேண்டுமா? பிள்ளைகள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது பெற்றோர்கள் கவனியுங்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. சில நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க, பப்ஜி விளையாட்டில் 16 லட்சம் ரூபாயை தன் தந்தையோட சேமிப்பை ஒரு சிறுவன் வட மாநிலத்தில் காலி பண்ணதாக செய்திகள் வந்திருக்கின்றன. பப்ஜி விளையாட்டு ஒரு கேடு, ஆன்லைன் ரம்மி ஒரு விளையாட்டு ஒரு கேடு, இந்த கேடுகளை எல்லாம் தமிழக சர்க்கார் தலையிட்டு தடை செய்யுமா? டிக்டாக்கை தடை செஞ்சிட்டீங்க, இந்த விளையாட்டை தடை செஞ்சீங்கன்னா எத்தனையோ இளைஞர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்களினுடைய அந்த வருமானமானது சேமிப்பானது கரையாமல் அவர்களுடைய ஃப்யூச்சருக்கு வருங்காலத்துக்கு உதவும். இதை ஏன் கண்டுகொள்ள மாட்டேங்குது அரசு என்று ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் அனைவரும் பதிவிட்டு விடுகிறார்கள், ஆனால் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மதுரை கிளையைச் சேர்ந்த உயர்நீதிமன்றம் இதற்கு தமிழக அரசோ மத்திய அரசோ தலையிட்டு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 17 ஆண்டுகளுக்கு முன்னால் லாட்ரி தடை செஞ்சு நிறைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றன. அதுபோல் இந்த ரம்மி விளையாட்டை, ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியா முழுவதுமே தடை செய்து அதற்கு ஒரு அரசாணையை உத்தரவை பிறப்பித்து தமிழக அரசு கொண்டு வருமே ஆனால் மிகப்பெரிய சங்கடத்திலிருந்து மிகப்பெரிய இளைஞர்களை மாணவ மாணவியர்களை காப்பாற்றலாம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய உன்னதமான விஷயம். இதை தமிழக அரசு செய்தாலும் சரி மத்திய அரசு செய்தாலும் சரி வரவேற்கத்தக்க விஷயமாக அனைத்து குடும்பங்களிலும் அனைத்து மக்களும் பார்ப்பார்கள். இந்த ரம்மி விளையாட்டு காலையில் 11 மணிக்கு ரிஜிஸ்டர் தொடங்கும்,
ரெண்டரை மணி வரைக்கும் ரிஜிஸ்டர் நடக்கும். 50,000 பேர் விளையாடலாம் இந்த ரம்மி விளையாட்டில். அதற்கு முதற் பரிசு உண்டு, இரண்டாம் பரிசு உண்டு, 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. இது மாதிரியான ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு ரம்மி விளையாடுற மாதிரி அது ஒரு சுச்சுவேஷன் உண்டு, வரைமுறை உண்டு. இதெல்லாம் பார்த்து இளைஞர்கள் ஏமாந்து விட்டார்கள். 2,000 கட்டினால் 9 மடங்கு லாபம் வரும், 500 ரூபாய் ஜெயிச்சிட்டேன், 10,000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன், 2,000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன், இதை நாளைக்கு ஒரு 2,000 ரூபாய் விட்டுட்டேன், நாளைக்கு இதை 2,000 ரூபாய் விட்டதை பிடிக்கணும். இப்படியே தான் இளைஞர்களை ஒரு மனசை உசுப்பேற்றி அதில் அவர்களுடைய மனதை பதிய வைத்து இந்த ரம்மி விளையாட்டானது ஒரு சீர்கேடான விளையாட்டாக இருப்பதாக, மிகப்பெரிய ஆபத்தாக இது போய்விடுமோ, இந்த லாக்டவுன் நேரத்தில் 5 மாதமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ரம்மி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதனால் சேமிப்புகள் கரைகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இதை தலையிட்டு ஒரு நிரந்தர தடை செய்து தமிழ்நாட்டு குடும்பங்களையும் இந்திய குடும்பங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அனைவரின் குறிக்கோளும். களத்தில் உங்களோடு நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இதற்கு ஒரு முடிவு எடுப்பார்களா என்று. வணக்கம்.